ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் சக்தி அம்மா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்று நாம் காண இருக்கும் பதிவு திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை பாடல் விளக்கத்துடன். திருப்பாவை பாசுரம் 19. குத்து விளக்கிறிய கோட்டுக்கார் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பாவாய் திரவாய் மைந்தடங் கண்ணினாய் நீ உன் மணாலனை எத்தனை போதும் துயிலில ஒட்டாய்கான் எத்தனை ஏலும் பிரிவாற்றா கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். ஆண்டாள் நாச்சியார் கண்ணனின் மனைவியான நப்பின்னையோடு பேசுவதாக அமைந்துள்ளது இந்த பாடல். மேலும் உடல், உடலுக்குள் ஆன்மா, ஆன்மாவுக்குள் இறைவன் என அமைந்துள்ள முக்கூட்டை விவரிக்கும் பாசுரம் இது. குத்து விளக்குகள் எரிகின்றன. யானை தந்தத்தினால் செய்யப்பட்ட கட்டிலில் மெத்தென்று இருக்கும் பஞ்ச சயன படுக்கையில் கொத்து கொத்தாக மலர்கள் சூடிய நப்பின்னையோடு உறங்கி கிடக்கும் கண்ணா, நீ வாய் திறந்து பேச மாட்டாயா? உன் கருணையை எங்களுக்கும் காட்ட நீ எழுந்து வா. கண்ணில் மையிட்டு எழுதி அழகுடன் திகழும் நப்பின்னையே, நீதான் இன்னும் எத்தனை நாழிகை கண்ணனை உறக்கத்திலிருந்து எழுப்பாமல் இருப்பாய்? கண்ணனை உறக்க நிலையிலேயே வைத்திருக்காதே, சிறிது அவரை விட்டு பிரிய மாட்டாயா? கண்ணனின் கருணை உனக்கு மட்டும்தான் சொந்தமா? இறைவனையே நீ கணவனாக பெற்றதால் அவர் கருணையை நீ மட்டும் பெற்றால் போதுமா? கண்ணனின் கருணை பார்வையை நாங்களும் பெற வேண்டும். இப்படி உனக்கு மட்டும் சொந்தம் என்று நினைப்பது நியாயமல்ல. எனவே கண்ணனை எழுப்பி அழைத்து வா என்று ஆண்டாள் நாச்சியார் இப்பாடலில் மிக அழகாக கூறியுள்ளார். திருவெம்பாவை பாடல் 19. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழம்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். எம் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோல் சேரற்க எம் கை உனக்கு அல்லாது எப்பனியும் செய்யற்க கங்குள் பகல் எம் கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கு எம் கோன் நல்கிதியேல் எங்கு எல் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். பாடல் விளக்கம். பெண்கள் சிவனடியார் கணவனாக வரப்பெற்றால் சூரியன் எங்கு உதித்தாலும் கவலை இல்லை என்று கூறுமாறும், இரவும் பகலும் ஈசனை தவிர வேறு எதையும் காணாத பரம்பொருளின் திருப்பணி தவிர வேறு எதையும் செய்யாத, இரவு பகல் மாற்றம் இல்லாத ஒளிமயமான சிவலோக வாழ்வை மாணிக்க வாசகர் வேண்டியது இந்த பாடல். எங்கள் பெருமானே, உன் கையில் உள்ள பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்ற சொல் மிகவும் பழமையானது. அந்த சொல்லை மாற்றி புதிதாக கூற வேண்டும் என்று அச்சம் கொண்டு உனக்கு நாங்கள் ஒரு வேண்டுகோளை சொல்கின்றோம். அவற்றை கேட்டு நீங்கள் எங்களுக்கு அருள வேண்டும். எங்கள் தனங்கள் உன் அடியார்கள் அல்லாதார் தோளை தழுவாது இருக்க வேண்டும். எங்கள் கைகள் உனக்கு அல்லாமல் வேறு எந்த பணிகளையும் செய்யாமல் இருக்க வேண்டும். எங்கள் கண்கள் இரவும் பகலும் உன்னையன்றி வேறொன்றையும் காணாது இருக்க வேண்டும். எங்கள் தலைவனாகிய நீ எங்களுக்கு இந்த வண்ணம் அருள் புரிந்தாயானால் சூரியன் எந்த திசையில் உதித்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை என்று பாடுவது போல் அமைந்துள்ளது இந்த பாடல். மகளிர் ஈசன் மேலும் ஈசனின் அடியார்கள் மேலும் வைத்திருக்கும் பக்தியை காட்டுகிறது இப்பாடல். அதனால்தான் அவர்கள் ஈசனிடம் கேட்கிறார்கள், எப்படி எங்கள் நாயகனே, சிவனடியார்களை தவிர வேறு எவரையும் திருமணம் செய்யக்கூடாது. எம் கையில் உம் திருப்பணியை தவிர வேறு தொழில் செய்தல் கூடாது. இரவும் பகலும் எமது கண்கள் உன் காட்சியை தவிர வேறு எதையும் காணுதல் கூடாது. நாங்கள் கூறிய இந்த வரங்களை எங்களுக்கு நீ கொடுத்தால் சூரியன் எத்திசையில் குதித்தாலும் நாங்கள் கவலையற்று இருப்போம் என்று மிக அழகாக பாடியுள்ளார் மாணிக்க வாசகர். இதுபோல் பல ஆன்மீக தகவல்களை அறிந்து கொள்ள ஓம் சக்தி அம்மா சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஓம் சக்தி.